மத்தேயும் 14 அதிகாரம் வசனம் 25 29 முடிய இரவின் 4 ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் ஏராளமாய் செய்தார், அடையாளங்கள் ஏராளமாய் செய்தார். ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தில் தேவன் அவர்களுடைய கைகளினால் அற்புத அடையாளங்களை அதிகமாய் செய்தார். சபை வளர்ந்தது, வசனத்தினால விருத்தி அடைந்தது, பரிசுத்த ஆவின் ஆறுதலோடும் தேறுதலோடும் சபை ஓங்கி வளர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையில ஆவியானவர் சபை வளர்ச்சிக்கு காரணம், வசனம் சபை வளர்ச்சிக்கு காரணம், நல்ல ஆராதனை சபை வளர்ச்சிக்கு காரணம். இது ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடியது. திபோரியா ராஜாவுடைய கடல் என்றும் சொன்னார்கள். டைபீரியஸ் சீசர், சீ ஆஃப் டைபீரியஸ் என்று சொல்லுவார்கள். தேவ பிள்ளைகள் இப்படி 3 பேர் அதற்கு உண்டு. அந்த கடலில் தான் சீஷர்கள் அவர்களுடைய படகுல ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் காத்திருந்தா இந்த 12 கூட மிச்சம் இருக்கிறத கூட வந்து கை கலப்பாக போயிடும். மிச்சாந்த எடுத்து வைக்கிறது நல்ல பழக்கம். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போனாங்க. கடலில் பெரும் காற்று வந்தது, தேவ பிள்ளையில் புயல் வந்தது, பெருங்காற்று அதிகாலையில். அந்த காற்று அடிக்கிற நேரத்தில் எல்லாம் பதறினார்கள். திடீர்னு ஆண்டவராகிய இயேசு கடல் மேலே நடந்து வந்தார். உலகத்தில் யாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கடல் மேலே நடந்தார், தண்ணீர் மேலே நடந்தார். அல்லேலூயா. இயேசுவின் அற்புதத்தில் இது ஒரு அற்புதம். தண்ணீர் மேலே நடந்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் உடம்பு சிலுக்கலையா? யார் இந்த மனுஷன் தண்ணீர் மேலே நடந்து வருகிறார்? காற்றையும் கடலை அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் நம்மோடு என்றும் இருக்கிறவர். கரங்களை கொட்டி கருத்திருக்குமா சொல்லுதலாம் சத்தமாய். அல்லேலூயா. அவர் நடந்து வரார், ஏதோ ஒரு ஆவேசம் சொல்லி சீஷர்கள் எல்லாம் பயந்தாங்க. கிட்டே வந்த உடனே ஐடென்டிஃபை பண்ணாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கர்த்தர், நான் தான், பயப்படாதீங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை காற்று அதிகமாக வீசுது, அதிகாலையில் காற்று அதிகமாக வீசுது. தேர் வாஸ் அ ஸ்ட்ராம், பைபிளில் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நடந்து வருகிறார். பேதுரு கண்டுபிடிச்சிட்டா, தோத்திர சொல்லுங்கள். பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, உண்மையாக தான் நீனா? நான் கூட நான் தண்ணீர் மேலே நடந்து வருகிறேன், நான் தண்ணீர் மேலே நடந்து வருகிறேன். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? வா என்று சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? வா என்று சொன்னார். நம்புறவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. பேதருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தண்ணி மேலே நடக்க. அல்லேலூயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி தேவ பிள்ளைகளே, வாய்ப்பு, வா என்று சொன்னது வாய்ப்பு. ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி, வா என்று சொன்னது ஒரு வாய்ப்பு. ஏசையாவை வா என்று சொன்னது ஒரு வாய்ப்பு. மோசே வா என்று சொன்னது ஒரு வாய்ப்பு. God's opportunity. Hallelujah.
Sometimes comes in the time of storm. சில நேரங்களில் புயல் காத்து அடிக்கும் பொழுதும் இல்லை காற்று பலமாக இருக்கும் பொழுது நீ அப்படியே முகத்தை மூடிக்கின்னு தே பிள்ளைய போத சாமி தலை வணங்கி என்னால் இந்த காற்று எதிர்காற்றை தாங்க முடியல, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல, என்னால் இந்த சோதனையை தாங்க முடியல, போதாண்டவரை எதிர்காட்டுன்னு நீ அப்படியே சோர்ந்து இருக்கிற நேரத்தில் தான் உன் தேவன் உன்னை பார்த்து சொல்லுவார் நடந்து வா என்று. ரொம்ப சோர்ந்து இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு, என்னை விட பிரசங்கியார்கள் ஏராளம் உண்டு, பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வந்து நான் படிச்சிட்டேன்ட்டு ஒன்றும் சாதிக்காதவர்கள் ஏராளம் உண்டு. தேவ பிள்ளைல அம்பிஷன்ஸ் ஆர் தேர் பட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் தேர். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிச்சிட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், அம்பிஷன்ஸ் ரொம்ப பேருக்கு அம்பிஷன் இருக்குது, ஆனால் ஒன்றும் அச்சீவ் பண்ணல. தேவ பிள்ளையில் எனக்கு அம்பிஷனும் இல்லை அச்சீவ்மெண்ட்டும் இல்லை, வெறும் அழைப்பு தான் இருக்குது. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆசை, ஆனால் பாஸ்டர் ஆகணும்னு ஆசை இல்லை. நினச்சேன் பாஸ்டர் ஆக போகிறோம், நம்ம கட்டுற பொண்ணு ஒழிஞ்சிச்சு, நம்ம பெக்கிற பிள்ளை ஒழிஞ்சு போகுது, கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம், நம்ம குடும்பம் கஷ்டத்தை அனுபவிக்க போகுது. ஏன்னா எங்கள் பாஸ்டர் பட்ட கஷ்டத்தை நான் கண்ணால் பார்த்தேன். விசுவாசத்தில் யாரையும் அவர் கையேந்த மாட்டார், சாப்பாடு இல்லையா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருப்பார். அந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் எப்படியாவது சாப்பாடு வந்துடும், யாருக்கிட்ட போய் கேட்க மாட்டார். அப்படி வளர்க்கப்பட்டேன். தேவ பிள்ளைகளே, எங்கள் பாஸ்டர் பட்ட கஷ்டத்தையும் நான் பார்த்தேன். எனக்கு பாஸ்டர் சபை நடத்தணுன்ற ஆசை வருமா? இல்லை. ஆவியானவர் சொன்னார், இந்த வாய்ப்பை அழிச்சு கொள்ளாதே, நான் உன்னை தேடி வந்து கொடுக்குற வாய்ப்பு. அல்லேலூயா. வா. சின்ன பையன், 20 வயசு பையன், அழுத நின்று மறுநாள் எழுந்து கட்டுவோம் என்று நெஹேமியா சரித்திர புஸ்தத்திலிருந்து 9 பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தேன். அவ்வளோதான் சபை தொடங்கினது. இன்னைக்கு கேஜப் கண்களே பார்க்கிறது. ஏன்னா நாங்கள் வாய்ப்பினையை பயன்படுத்தி கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாய்ப்பினையை தருவார். ரெண்டாவது, வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கும்? விரோதிகள் நடுவில் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாம் 1 கொரிந்தியர் 16:9 ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எப்பொழுது கர்த்தர் உனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்துகிறார் தெரியுமா? எதிர்காற்று அடிக்கும் பொழுது உனக்கு ஒரு வாய்ப்பு கடல் மேலே நடக்க. விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள், கர்த்தர் அப்பொழுதுதான் உனக்கு பெரிதும் அனுகூலமான ஒரு கதவை திறப்பார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு உற்சாகமாக ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துகிறார். எப்பொழுது? பெரிதும் அனுகூலமான கதவை உனக்கு திறக்கிறார். ஆனாலும் ஒன்று தெரிஞ்சுங்க, ஓ பெரிய கதவு தெரிஞ்சிச்சு, எனக்கு பெரிய மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு பெரிய வேலை கிடைச்சிச்சு, எனக்கு பெரிய படிப்பு படிக்க கர்த்தர் கிருபை செய்தார், எனக்கு பெரிய நாட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வழி வகுத்தார், எல்லாமே எனக்கு பெருசாக கிடைச்சிடுச்சு, பெருசும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. விரோதம் செய்கிறவங்க நடுவில் கர்த்தர் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். எதிர்காற்றின் நடுவில் உனக்கு ஒரு வாய்ப்பு, உன்னை விரோதிக்கிறவங்க நடுவில் கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். பெருசை திறக்க போகிறார் நம்புறவங்க, அனுகூலமானதை தேவன் திறக்க போகிறார் நம்புறவங்க, உனக்கு பெருச தேவன் திறக்க போகிறார், உனக்கு அனுகூலமானதை திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விரோதிக்கிறவர்கள் நடுவில் உனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பினையை திறக்க போகிறார். உன்னை பகைக்கிறவங்க, உன்னை வெறுக்கிறவங்க நடுவில் பைபிளில் சொல்லுதே, அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ண உடனே பட்டணத்தில் கொஞ்சம் குறைய எல்லாமே திரும்பிட்டாங்களாம்.
ஆனா பைபிள்ல சொல்லுது, ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுக்கின்னு எல்லாம் பவுலுக்கும் சீலா பர்ணபாவுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவங்களை அங்கிருந்து விரட்டும்படியாய் வந்ததாக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் சொல்லுது. ஒரு பக்கம் பட்டணமே டேர்ன் அவுட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஆட்கள் விரோதிச்சு அவங்கள அங்கிருந்து வெளியே நடத்திட்டாங்களாம், அங்கிருந்து துரத்திட்டாங்களாம். அவன் காலில் இருக்கிற தூசெல்லாம் தட்டிட்டு நாங்கள் புறஜாதியர்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்கிறோன்னு சொல்லி தெய்வ பிள்ளையில போனாங்களாம். கவனித்து பாருங்கள், தெய்வ பிள்ளையில ஒரு பக்கம் அனுகூலமான கதவு திறக்கும், ஒரு பக்கம் பெரிதான கதவு திறக்கும், ஆனால் விரோதம் செய்கிறவர்கள் நடுவில் தான் திறப்பார் கர்த்தர். எதிர்காற்று அடிக்கிறதின் நடுவில் தான் கர்த்தர் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. உனக்கு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? நல்லா ரோஜா பெட்டு மேல தூங்கி நிற்கும் பொழுது கிடைக்காது, எல்லாம் சரியா போயின்னு இருக்கும் பொழுது உனக்கு வாய்ப்பினைகள் கிடைக்காது. அல்லேலூயா. விரோதிக்கிறவர்கள் எழும்புவார்கள், ஆனா தேவன் வாய்ப்பை திறந்து கொடுப்பார். சத்தமாய் என்ன சத்தமாய் என்ன சத்தமாய் அல்லேலூயா. மூன்றாவது, எல்லா நியாயாதிபதிகள் திருப்போம், தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் 6 அதிகாரம். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சத்துருக்கள் கொள்ள அடிச்சுன்னு போற நேரம் பயம். ஆமென். மீதியானர் 6 வசனம், இப்படி மீதியானரினால இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், நீ சிறுமைப்பட்டிருப்ப, யூ ஆர் அஃப்ளிக்டட் அண்ட் ஃபியர்ஃபுல், நீ பயந்து நீ சிறுமைப்பட்டிருக்கிற நாட்கள்ல கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பினையை தருவார். அல்லேலூயா. 12 வசனம், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கள். 14 வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். When you will get the opportunity, when you are fearful, when you are afflicted, God will open a opportunity for you. Hallelujah. பயம், என்ன நடக்குமோ, என்ன ஆயிடுமோ, என் பொண்ணை குறிச்சு பயம், என் பையனை குறிச்சு பயம், தேவப்பிள்ளைய சம்பாத்தியத்தை குறிச்சு பயம், கடன் தொல்லை குறிச்சு பயம், கிட்னியில் கல்லுக்குதுன்ட்டாங்க பயம். நீ அஃப்ளிக்ட் ஆயிருக்கிற, நொறுக்கப்பட்டிருக்கிற, நீ சிறுமைப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. எவ்வளோ பில்லு விழுமோ தெரியாதே, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறோம், ஹார்ட்டு தொந்தருன்னு, கிட்னி தொந்தருன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறோம், எவ்வளோ பெரிய பில்லு வரும்னு தெரியலையே, எங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நீ பயந்து இருக்கலாம், நீ கலங்கி சிறுமைப்பட்டிருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், மீதியானரின் கை இஸ்ரவேலர்களை ஒடுக்கி சிறுமைப்படுத்தி இருந்ததுனால தெய்வத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த சிறுமைப்பட்ட நேரத்தில், அந்த பயம் உறுத்தப்பட்டிருந்த நேரத்தில், அல்லேலூயா, அவர் கிதியோனுக்கு தரிசனமாய் பராக்கிரமசாலியே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான், நீ மீதியானரின் கைக்கு இஸ்ரவேல் மக்களை நீ தப்பிவிப்பாய். ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. கிதியன் நெவர் ஹேட் அன் அம்பிஷன், பட் ஹீ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. கிதியோனுக்கு எந்த ஒரு வாஞ்சையும் இல்லை, நான் லீடர் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் போஸ்டர்லாம் வரணும், நான் டிவிலெல்லாம் வரணும், அம்பிஷனே கிடையாது. ஆனால் கர்த்தர் தேடி வந்தார், ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கரங்களை கொண்டு உற்சாகமாய் 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 என்ன சத்தமாய், இந்த பகுதியை கேட்கிற மாதிரி சத்தம் போடுங்க, கரங்களை கொட்டி அப்பாவுக்கு. அல்லேலூயா. என்ன சத்தமாய் என்ன சத்தமாய். ஆமென். நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நேரங்கள்ல, நீ பயமுறுத்தப்பட்டிருக்கிற நேரங்கள்ல தேவன் உனக்கு வாய்ப்பினை திறக்கிறார்.
சோர்ந்து போகாதே. When you are afflicted and fearful, God opens opportunity. When the wind is blowing upon your face, God opens opportunity to walk on the water. Hallelujah. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். When the adversaries are too many, God opens a big door of opportunity. உன்னை விரோதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கும் பொழுது தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பினை கதவை திறக்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். நீ வனாந்திரத்தில் தனிச்சு நடந்துன்னு இருப்பேன், உன் பழைய செல்வாக்க எல்லாம் என்ன, அங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் வாழ்ந்தது நான் வளர்ந்ததெல்லாம் அரண்மனை, நான் பார்த்ததெல்லாம் கோல்டு சில்வர் தான், ரதங்களும் குதிரைகளும் தான், நான் பார்த்ததெல்லாம் ஹைடைட் பில்டிங்ஸ் பியூட்டிஃபுல் பேலஸ் எல்லாமே, எனக்கு என்ன தான் நடக்குது சாமி, 40 வருஷம் பாலைவனத்தில் நடந்து என் உதடெல்லாம் வெடிப்பு விட்டுருக்குது மணல்லால், என் காலை நினைக்கிறதுக்கு தண்ணி இல்லை, என் மாமனார் வீட்டில் நான் உழைச்சா தான் எனக்கு ஆகாரம். அல்லேலூயா. என் மனைவி பிள்ளைக்கு சாப்பாடு, என் கால் விடிச்சா தான் மணல்ல, என் உதடு சூட்டில் வெடிச்சா தான், என் மண்டை காஞ்சா தான் என் பிள்ளைங்களுக்கும் என் மனைவி ஷிப்பராளுக்கும் ஆகாரம். ஆடுகளை மேய்ச்சு நிற்கிறேனே, ஏன் என்னை எடுத்து அரண்மனையில் வளர்த்த, ஏன் என்ன அந்த சௌகரியத்தில் அந்த செல்வாக்கில் பிறந்த என்ன இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டு இருக்கிறேன். பொழுது விடிஞ்சா ஆடுங்களை கூட்டுட்டு மனாந்திரத்தில் நடக்கிறது தான் என்னுடைய தொழில், என்னுடைய பிழப்பா. என் தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உதடு வெடிக்கிறது, கை கால் கருக்கிறது, பாலைவனத்தில் நடந்து போகும் பொழுது டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, முற்புதாரில் ஒருவர் தரிசனம் ஆறார், கணவர்களை கொட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் கையில் தயவு, அவர் கையில் அற்புதம், அவர் கையில் உன் எதிர்காலம், அவர் கையில் உன் ஆசிர்வாதம், அவர் கையில் உனக்கு வேண்டிய மகிமைக்குரிய காரியங்கள், அவர் கையில் உனக்கு எல்லா கிருபைகளும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த தேவன் முற்செடியில் தரிசனமானார். மோசேவே, என்னிடத்துல வா, உன்னை ஒரு தலைவனாய் மாற்றி உன் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடும் பொழுது அதிசயங்களை செய்வாய். ஒரு பெரிய வல்லரசுக்கு விரோதமாக உன்னை நிற்க வைக்க போகிறேன். நீ இந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வெளியே வருவாய். எப்பொழுது தேவன் உனக்கு வாய்ப்பினை தருகிறார், நீ பாலைவனத்தில் நடந்து நிற்கும் பொழுது தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். When you walk in the wilderness, there is opportunity. Hallelujah. When you are afflicted and fearful, there is opportunity. Amen. தேவ பிள்ளையில் விரோதிகள் நடுவில் உனக்கு ஒரு வாய்ப்பு, பாலைவனத்தின் நடுவில் உனக்கு ஒரு வாய்ப்பு, எதிர்காற்று அடிக்கும் பொழுது உனக்கு ஒரு வாய்ப்பு, பயந்து மீதியானவர்களுக்கும் கோதுமையெல்லாம் பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறியே உனக்கு ஒரு வாய்ப்பு. கிதியோனுக்கு கிடைச்ச வாய்ப்பு உனக்கு கிடைக்க போகிறது, மோசேக்கு கிடைச்ச வாய்ப்பு உனக்கு கிடைக்க போகிறது, பவுலுக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. சத்தமாய் என்ன சத்தமாய் என்ன சத்தமாய் உனக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது, அந்த வாய்ப்பு தேவனால் உண்டாக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சத்தமாக ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசிகளில் ஒருவரும் இல்லை, எல்லாம் பயந்து போய். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 3 வருஷத்துக்கு மழை இல்லை, பஞ்சம், பட்டினி, ஜனங்க செய்த பாவம், அந்த விக்கிரக ஆராதனை எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் தேவ தண்டனை, ரட்சிக்கிற கிருபை ரெண்டும் இருந்தது. அல்லேலூயா.
தனியா இருக்கிறான் எலியா. நீ தனியா இருக்கும் பொழுது உனக்கு தேவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். லெபனானுக்கு போ மகனே, அல்லேலூயா, லெபனானுக்கு போ, கேறு தாட்டாண்டையில் போன்னு சொன்னார். ஆப்பர்ச்சுனிட்டி போறாண்டவரே, என்ன ஆத்துக்கிட்ட எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, ஆற்றுக்கரையில் எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, செத்த மீன் ஏதாவது அடிச்சுன்னு வருமா, இல்லை போ, காகத்தை கொண்டு உன்னை நான் போஷிப்பேன், ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. அங்கே நதி தண்ணீர் வற்றி போன உடனே கர்த்தர் சொன்னார், எழுந்து லெபனானுக்கு போ, சாரிபாத் என்ற ஊர் இருக்கும், அங்கே நீ அந்த ஊர் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு விதவை தாய் வெறுக்கு பொறுக்கிட்டு இருப்பா, அவளை பார்த்து என்ன செய்கிறேன்னு கேளு, வெறுகு பெருக்கிறேன்னு சொல்லுவா. அப்பொழுது ஒரு அடையை சுட்டிட்டு வர முடியுமான்னு கேளு. உனக்கு நான் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு அதிசயத்தை அங்கே செய்ய போகிறேன். நீ தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தருணத்தை தருவார். நீ தனித்து நடக்கும் பொழுது உனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவார். அந்த அம்மா ஊழியக்காரன் கேட்டான்னு போய் ஒரு ரொட்டி தான் சுட்டுன்னு வந்தது, ஒரு ரொட்டிக்கே அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் ஆகாத அளவுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் தந்த ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. லெபனானில் போய் ஒரு அதிசயத்தை செய்ய தேவன் தந்த வாய்ப்பு. அல்லேலூயா. நீ தனியாக இருப்ப, தேவன் வாய்ப்பை தருவார். நீ பயந்துன்னு இருப்ப, தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். நீ வனாந்தரத்தில் நடந்துன்னு இருப்ப, தேவன் முற்புதாரில் தோன்றி உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். நீ சிறுமைப்பட்டிருப்ப, தேவன் ஒரு வாய்ப்பை தருவார். உன்னை சுற்றி விரோதிகள் அநேகம் இருப்பாங்க, ஆனால் அவங்க நடுவில் கர்த்தர் பெரிதும் அனுகூலமான ஒரு கதவை உனக்கு திறந்து கர்த்தர் வாய்ப்பை தருவார். எதிர்காற்றுவோம் முகத்து மேலே வீசும், என்னால் போக முடியலன்னு நீ பயப்படுவேன், கர்த்தர் தண்ணி மேலே நடக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். எல்லா கரங்களை கொட்டி அப்பாவுக்கு மாயம் செலுத்தலாம். உற்சாகமாய், உற்சாகமா, உற்சாகமாய். எஸ், உனக்கு நடக்க போகிறது. யூ டோன்ட் ஹாவ் அம்பிஷன் பட் யூ கோயிங் டு அச்சீவ். பாஸ் ஜானுக்கு சபை நடத்தணும், பாஸ்டர் ஆகணும், பெரிய ஆளாகணும், உலகத்தை சுற்றணும், இந்த அம்பிஷன் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் அச்சீவ் பண்ண கர்த்தர் என்ன அழைச்சார். சத்தமாய், சத்தமாய் சாதிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சார். யோனாத்தான், ஜானத்தன், அவனுடைய ஆயுததாரி எல்லாம் காட்டில் போயின்னுக்குறாங்க. தேன் கூடு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. சத்தமாக எல்லாம் யோனாத்தனுடைய அப்பா சொல்லிக்கிறார் சாப்பிடாதன்னா, அப்படி பயந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் யோனாத்தனுக்கு அந்த விஷயம் தெரியாது. என் கண்ணியத்தில் தேன் கூடு கிடச்சிச்சு, நான் குத்தி அதை சாப்பிட்றேன். அல்லேலூயா. தேன் கூடு உனக்கு கிடச்சிருக்குது. தேனிலும் தெளிந்த தேனிலும் மேலானது கர்த்தருடைய வார்த்தை. அதை குத்தி சாப்பிடு. அல்லேலூயா. நல்ல படி, பைபிளை படி, ஒழுங்காவ, திருந்துவ, புருஷனை மதிப்ப, பொண்டாட்டிய நேசிப்ப. அல்லேலூயா. திருட்டு சம்பளத்தை உள்ளே கொண்டு வர மாட்டேன். ஒழுங்காக இந்த வசனத்தை படி, ஒழுங்காக உட்கார்ந்து தியானம் பண்ணு. தேவன் உன்னை திருத்துவார், உன்னை உணர்த்துவார். அல்லேலூயா. தேனை கண்டான் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க்கையில் மீண்டும் இது மாதிரி பெரிய தேன் கூடு உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. எடுத்து சாப்பிட்டான், கண்ணு தெளிவானது. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா உட்கொள்ளுங்க, உங்களுடைய மனக்கண்கள் தெளிவாகும். தேவனுடைய பிள்ளைகளாய், மெய் பரிசுத்தவான்களாய், மெய் நீதிமான்களாய் நீங்கள் இந்த பூமியில் வாழ முடியும். சத்தமாய் ரெண்டு கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் தருகிறார். நான் காட்டில் நடந்த பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. அடுத்தது என்ன? நீ காட்டில் நடந்துன்னு போயின்னு இருப்ப, இந்த காட்டில் என்ன கிடைக்கும்? துஷ்டம் மிருகங்கள் தான் எதிரில் வரும். யானை வருமோ, சிங்கம் வருமோ, புலி வருமோ, ஓனாய் வருமோ, கழுத புலி வருமோன்னு பயந்துன்னு அந்த காட்டில் நடந்துன்னு போயின்னு இருக்கும் பொழுது கர்த்தர் தேன் கூடை காண்பித்தார். நீ காட்டில் நடந்துன்னு இருக்கிற இன்னைக்கு, ஆனால் நீ பார்க்க போகிறது ஒரு தேன் கூடாக இருக்கும். கரங்களை குட்டி அப்பாவுக்கு மாயம் செலுத்தலாம். உற்சாகமாக, எஸ், யூ ஆர் வாக்கிங் இன் த ஃபாரஸ்ட் பட் காட் கோயிங் டு ஷோ யூ எ ஹனிகோம் ஆப்பர்ச்சுனிட்டி.
அல்லேலூயா அல்லேலூயா. நீ காட்டில் நடந்துன்னுக்கிற கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த போகிறார். சத்தமாய் சத்தமாய் என்ன சத்தமாய். வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறதெல்லாம் வாய்ப்பு தான். அதில் தேவனை மகிமைப்படுத்தி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஈச் டே இன் யுவர் லைஃப் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விச் கேன் க்ளோரிஃபை காட். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு என்ன தருணத்தை வச்சுருக்கிறீங்க, எனக்கு என்ன வாய்ப்பினையை வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜூன் மாதத்தில் உனக்கு ரொம்ப வாய்ப்பினைகளை வச்சுருக்கிறேன். நீ பாலைவனத்தில் நடந்தாலும் அங்கே முற்புதாரில் உனக்கு ஒரு வாய்ப்பு. நீ காட்டில் நடந்தாலும் மரத்தில் தேன் கூட்டினாலே ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. நீ சிலுவையின் பாதையில் நடந்தாலும் அங்கே சிலுவை தூக்குற ஒரு வாய்ப்பு. ஆமென் சொல்லுங்கள். அண்ணன்மாரங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனாலும் அங்கே கோலியாத்தை விழித்து தள்ள ஒரு வாய்ப்பு. உன் கூட பிறந்தவங்க 11 பேர் இருந்தாலும் உங்கள் அப்பா 147 வயசில் சாவார், அவர் கண்ணை மூடுறதுக்கு உனக்கு மாத்திரம் வாய்ப்பு. வாய்ப்பினைகளை பயன்படுத்தி கொள்ள. ஆண்டவர் உனக்கு ஆத்துமாக்களை கொடுத்தா இயேசுவை பற்றி சொல்லு, சபைக்கு கூட்டுட்டு வா. இயேசுவை பற்றி சொல்லாத உன் வாய் இருக்கக்கூடாது. கண்களை மூடி சபிக்கலாம். எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில், எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். நேரும் கனக பாதையிலும் காருண்ய கரத்தால் என்னை பணிவோடன்படி நடத்தும். காருண்ய கரத்தால் என்னை பணிவோடன்படி நடத்தும். தந்தேன் என்னே சுபே சித்தம் செய்ய எந்த நின்றான் மே அநாதி தேவன்.